எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆப் எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், அதாவது ஐஃபோன் ஐபேடில் எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆப் லாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஐஃபோனில் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், அதாவது சைனீஸ் ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கொடுக்க மாட்டாங்க. ஆண்ட்ராய்டு கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆப்ஸ்லாம் லாக் பண்ணுற மாரி செட்டிங்ஸில் ஆப்பிலும் கொடுக்கல, நம்மளையும் பண்ண விடல. ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஷார்ட்கட்ஸ் ஆப்பு, இன்னொன்று வந்து டைமர் ஆப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ இது டச் ஐடி டிவைஸ்க்கு வந்து டச் ஐடி யூஸ் பண்ணி பண்ணுற மாரியும், இது ஃபேஸ் ஐடி டிவைஸஸ் ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி பண்ணுற மாரியும் இருக்கும். ஸோ நம்ம கிளாக் ஆப்பில் ஃபஸ்ட்டு போகலாம். போன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமர் வாங்க, டைமர் போயிட்டு நீங்கள் கீழே, இப்போ நம்ம நார்மலாக உங்களுக்கு வந்து ரிங் டோன்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாட்டம் இருக்கு ஸ்வைப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போனீங்கன்னா ஸ்டாப் லைன் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு செட் கொடுங்க, அப்புறம் வெளியே வந்துடுங்க. ஸோ அடுத்து நம்ம ஷார்ட்கட்ஸ் ஆப்புக்குள்ளே போகலாம். ஷார்ட்கட்ஸ் ஆப்புக்குள்ளே போயிட்டு, ஸோ ஆல்ரெடி அமேசானுக்கு நான் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ அமேசான் ஆப்புக்குள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும், திருப்பி நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்துடணும். ஸோ உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு, எப்படி இந்த பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ போன ஒரு செகண்டில் லாக் ஆகிடுது. லாக் ஆகிட்டு நான் எப்போ என் ஃபேஸை வந்து காட்டுறனோ அப்போ தான் வந்து திருப்பி அன்லாக் ஆகி அமேசான் ஆப்புக்குள்ளே போகும். ஸோ இது வந்து எல்லா ஆப்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும், ஒரு செகண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம எதையும் எதுவும் அவ்வளோ யாருக்கும் தெரியாது, இட்ஸ் ஓகே. ஸோ மேலே போய்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்தோடனே மை ஷார்ட்கட்ஸ்னு காட்டும், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக என்ன பண்ண போகிறீங்க, நடுவில் வந்து ஆட்டோமேஷன்ஸ்னு காட்டும். ஸோ ஆட்டோமேஷன்ஸ் கரெக்டாக பாட்டமில் மிடில் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணிங்கன்னா, க்ரியேட் பர்சனல் ஆட்டோமேஷன் கொடுத்துட்டு கீழே வந்து ஆப்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆப்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், ஆப்ஸும் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ இஸ் ஓப்பன் போயிட்டு சூஸ் பண்ணுங்கள் எந்த ஆப்புக்கு உங்களுக்கு வேணும்ட்டு. ஸோ சப்போஸ் நம்ம இன்றைக்கி இதில் எதில் பண்ணலான்னா, ஓகே ஏதோ ஒரு ஆப் டெமோக்கு மட்டும் கட்டு, சரி இன்ஸ்டாகிராம் எடுத்துப்போம். ஸோ இன்ஸ்டாகிராம் போயிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, மேலே ப்ளூ கலர் நெக்ஸ்ட் இருக்கும். ஸோ ஆட் ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா டைமர்னு சர்ச் பண்ணுங்கள் ஸ்க்ரீன். ஒரு நிமிஷம் இல்லை, ஜஸ்ட் டைமர்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள், அது ஒரு டைம் மாறும். ஸோ டைமர்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் டைமர் கொடுத்து அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு மாறிடும். ஸோ மேலே வந்து நம்மளுக்கு காட்டுது பாருங்கள், அந்த 30 மினிட்ஸ்ன்றதை வந்து 1 செகண்டாக மாற்றணும். ஸோ உள்ளே போங்க, அதை கிளிக் பண்ணுற ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நிமிஷம் தெரியுதுன்னு பாருங்கள். டார்க் மோட் இருக்கலாம் தெரியல நினைக்கிறேன், ஸோ லைட் மோடுக்கு மாற்றிடுறேன், இப்போ கிளியராக தெரியும். ஸோ அந்த 30 மினிட்ஸ்ன்ற இடத்துல கிளிக் பண்ணி 1னு மாற்றிருங்க, மினிட்ஸுன்னு இருக்குல்ல அந்த இடத்துல கிளிக் பண்ணி செகண்ட்ஸுக்கு மாற்றிருங்க, செகண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க மேலே போயிட்டு. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆட் ஆஸ்க் பிஃபோர் ரன்னிங் அப்படின்னு இருக்கிறத வந்து நம்ம டிசபிள் பண்ணி டோன்ட் ஆஸ்க்கு கொடுத்துடணும். ஏன்னா வந்து ஒரு வாட்டி அது வந்து ஒர்க் ஆகாது, இந்த அது ஆனில் இருந்தால் ஒர்க் ஆகாது, இந்த ஷார்ட்கட்டே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி நான் எப்போ என் ஃபேஸை காட்டணும் அப்போ தான் அன்லாக் ஆகி திருப்பி ஆப்புக்குள்ளே போகும். ஸோ இதே என்னோடய ப்ரொஃபைல். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு டவுட்ஸ் நீங்கள் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி ஒரு ஆப் வந்து லாக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் எல்லா ஆப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, சின்ன ஆப்பாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த ஃபீச்சர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வர அப்கமிங் டேஸில் ஐயோ 16, 17 கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு வந்து. அடுத்தபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஆப் டேக் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு கீச்சர் ஒன்று வாங்கின அமேசானில், இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அப்புறம் நீங்கள் இந்த ரிவ்யூ வீடியோ பார்க்கலன்னா மேலே நான் வந்து இந்த ஐ பட்டனில் இங்கே வரும், கரெக்டாக அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ. ஸோ நன்றி, வணக்கம்.